எனசான் கும்பாவா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பக்காரி. இந்த பக்காரி அப்படின்ற கிராமர் நிறைய தடவை JLPT N4 கேட்டிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். N4 லெவலுக்கு நம்ம என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, நவுன் ப்ளஸ் பக்காரி, தே ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி, தா ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி, இந்த மூணு ஃபார்மேட் தான் நமக்கு தேவைப்படும். பக்காரி வந்து சம்டைம்ஸ் ஜிஷோ ஃபார்ம் கூட இன்னும் நிறையா ஃபார்ம்ஸோடு வரும். அதெல்லாம் N2 அந்த லெவலில் வரும். நமக்கு இப்போ JLPT N4 தேவைப்படுற அந்த பக்காரியோட கிராமர் மட்டும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராமா அதிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து இந்த பக்காரியை பக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது பக்கா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன் ப்ளஸ் பக்காரி. இதை தமிழில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு நவுன் இருக்குது, அதே தான் அப்படின்னு சொல்லும்போது அது நிறையா இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதுதான் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஃப்ரேஸ் தான் இந்த பக்காரி. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், சைக்கின் அமே பக்காரி திஸ். சைக்கின் அப்படின்னா ரீசண்டாக, இப்போல்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்போல்லாம் மழையே தான் அப்படி சொல்லும்போது அமே அப்படின்னா மழை, அமே பக்காரி திஸ், மழையே தான். ஸோ இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மீனிங். மழையோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற அந்த மீனிங்கில் அமே பக்காரி திஸ் அப்படின்னு யூஸ் ஆகுது. அடுத்தது, ஒத்தோ தோவா தேரேபி பக்காரி மீத்தேய்மாஸ். ஒத்தோ தோ தம்பி, தம்பி வந்து டிவியே பார்த்துட்ருக்கான். ஸோ வேறு எதுவுமே செய்யலை, டிவியே பார்த்துட்ருக்கான். ஸோ டிவி பார்க்குறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், டிவியே தான் பார்த்துட்ருக்கான். அதான் தேரேபி பக்காரி மீத்தேய்மாஸ். ஸோ அந்த தேரேபியே தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தேரேபி பக்காரி மீத்தேய்மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, ஒக்காஷி பக்காரி தபேத்தே இருத்தோ ஹாகா வருக்குனத்தே ஷிமாயிமாஸ். ஒக்காஷி பக்காரி, ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, ஒக்காஷி பக்காரி தபேத்தே இருத்தோ, ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, அப்போ ஸ்வீட் வந்து ரொம்ப அதிகமான அளவில் சாப்பிட்டா, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன்னா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஒக்காஷி பக்காரி. ஒக்காஷியோ தக்ஸான் தபேத்தே இருத்தோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்வீட்டை வந்து நிறைய சாப்பிட்டீன்னா அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம தமிழில் கூட என்ன சொல்லுவோம், ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கும் மீனிங் ரொம்ப க்ளோஸ் தான், ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அப்படிங்கிற மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ ஒக்காஷி பக்காரி தபேத்தே இருத்தோ என்னாகும், ஹாகா வருக்கு நத்தே ஷிமாய்மாஸ். ஹானா பல்லு. ஸோ பல்லு வந்து கெட்டு போயிடும், வருக்கு நறு, டு பிகம் பேட். ஸோ வருக்கு நத்தே ஷிமாய்மாஸ். ஸோ கொஞ்சம் இந்த பக்காரியோட நியூவான்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும் இந்த பக்காரின்றது. ஜென்ரலாக ரொம்ப நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம் ஜென்ரல். பட் ரேர்லி கியோ வா ஈ கோத்தோ பக்காரி திஸ், இன்றைக்கி வந்து நல்ல விஷயமே தான் நடந்துச்சு அப்படி சொல்லும்போது ரொம்ப ரேராக நம்ம பக்காரியை நல்ல விஷயத்துக்கு ரேராக யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நெகட்டிவ் நியூவான்ஸ் அந்த பக்காரிக்கு இருக்குது. இதே பண்ணிகிட்டு இருந்தேன்னா, டிவியே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படிலாம் சொல்லும்போது நம்ம நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் அதிகமாக பக்காரி யூஸ் பண்ணுவோம். இதுதான் நவுன் ப்ளஸ் பக்காரி. அடுத்தது தே ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி. இதுவும் கிட்டத்தட்ட அதே மீனிங் தான். இப்போனா அந்த வேலையே செஞ்சுட்டு இருந்தேன்னா, அந்த வேர்பையே செஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த மீனிங்கில் வரும். தொமுதா சிவா இச்சுமோ கேமுஷ்தே பக்காரி இரு. கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். யார், ஃப்ரெண்டு. தோமுதாச்சி வா இச்சுமோ, தோமுதாச்சி எப்பவுமே கேமுஷித்தே பக்காரி இரு, கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். மற்ற வேலையெல்லாம் செய்கிறதில்ல, கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். அசோந்தே பக்காரி இருத்தோ தாய்கக்கு நீ ஹைரே மாசேன்யோ. அசோந்தே பக்காரி இருத்தோ, விளையாடிக்கிட்டே இருந்தேன்னா தாய்கக்கு நீ ஹைரே மாசேன்யோ. காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது, ஹைரே மாசேன், ஹைரிமாஸ் என்டர் ஆகுறது, காலேஜ்குள்ளே அட்மிஷன் ஆகுறது, ஹைரே மாசேன். ஸோ காலேஜ்குள்ளே நுழைய முடியாது, ஹைரே மாசேங்கோ. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அசோந்தே பக்காரி, விளையாடிக்கிட்டே இருந்தா அப்படின்னு அர்த்தம். அடுத்து,
உச்சினோக்கோவா தபேத்தே பக்காரி இரு. உச்சினோக்கோ என் வீட்டு குழந்த வந்து தபேத்தே பக்காரி இரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ மற்ற வேலையெல்லாம் செய்கிறதில்ல, சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வேர்பையே செய்கிறது, அதுதான் அந்த தே ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி. தபேத்தே பக்காரி தெஸ் அப்படின்னு சொல்லலாம், தபேத்தே பக்காரி இமஸ். ஸோ பக்காரி தெஸ் ஆர் பக்காரி இமாஸ் வரும் தே ஃபார்முக்கு பின்னாடி. யூஷுவலாக முன்னாடி பார்த்த நவுன் ப்ளஸ் பக்காரிக்கும் இப்போ பார்த்த தே ஃபார்ம் ப்ளஸ் பக்காரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தானே வருது ரெண்டுமே அப்படின்னா, ஆமாம் ஆல்மோஸ்ட் த சேம், ரெண்டும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, வெரி க்ளோஸ். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அமாயிமோனோ பக்காரி தபேத்தே இருத்தோ ஹாகா வறுக்கு நரிமாசியோ. அமாயிமோனோ பக்காரி தபேத்தே இருத்தோ, ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா பல்லு வந்து மோசமாயிரும். இது நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். அடுத்தது தபேத்தே பக்காரி இருத்தோ ஃபுத்தோரி மாசியோ, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா. ஸோ முன்னாடி எக்ஸாம்பிளில் என்னென்னா ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, வேறு எதையுமே சாப்பிட்றதில்ல, ஸ்வீட்டே சாப்பிட்றது, ஒரு காய்கறியோ இல்லை மற்ற ஐட்டம்ஸை சாப்பிடாமல் ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா, எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேனா, மற்ற வேலைலாம் செய்யாமல் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா ஃபுத்தோரி மாசியோ குண்டாயிருவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அந்த தே ஃபார்ம் ப்ளஸ் பக்காரிக்கும் நவுன் ப்ளஸ் பக்காரிக்கும். அடுத்து கொஞ்சம் வித்தியாசமான தா ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி பார்க்கலாம். கொஞ்சம் அர்த்தம் வந்து இதில் கொஞ்சம் மாறும். இது என்னென்னா அந்த வர்பு நடந்து முடிஞ்சால் தானே நம்ம தா ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ தா ஃபார்ம் ப்ளஸ் பக்காரி சொல்லும்போது ஜஸ்ட்டு இப்போ தான் அந்த வர்பு முடிஞ்சுது, இப்போ தான் அதை முடித்தேன் அப்படி சொல்கிற அந்த அர்த்தம். நிஹோன் நி கிதா பக்காரி தேஸ், ஜப்பானுக்கு கிதா பக்காரி அப்படின்னா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போது அந்த தான், அந்த டைம் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ ஜப்பானுக்கு இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் கிதா பக்காரி தேஸ். அதாவது ரொம்ப நாள் ஆகலை, ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன் அப்படின்னா என்ன, எவ்வளோ நாள் ஆகிருக்கும், நேற்று தானா இல்லை இன்றைக்கி தானா தெரியல. அந்த சொல்கிறவர் வந்து ரொம்ப நாள் ஆகலை, ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன், இப்போ தான் போன மாதம் தான் வந்தேன், அந்த மாதிரி சொல்கிற மீனிங்கில் இது யூஸ் ஆகுது. சக்கி ஹிரு குஹான் ஓ தபேத்தா பக்காரி தேஸ், சக்கி இப்போ, ஹிரு குஹான் ஓ தபேத்தா பக்காரி தேஸ். அப்போ நம்ம அந்த டைமோட அந்த பக்காரியை ஆட் பண்ணிடணும், அந்த சக்கியோட டைமை தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். ஸோ சக்கி ஹிரு குஹான் ஓ தபேத்தா பக்காரி தேஸ், இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டேன். கிமுரா சான்வா சென்கெட்ஸு கொனோ கைஷானி ஹைத்தா பக்காரி தேஸ். ஸோ கிமுரா சான் வந்து போன மாதம்தான், அந்த பக்காரி வந்து அந்த டைம் அழுத்தமாக சொல்லும். இப்போ டைம் என்னது, சென்கெட்ஸு போன மாதம், போன மாதம்தான் கம்பெனிக்குள்ளே வந்தாங்க. கைஷானி ஹைத்தா பக்காரி தேஸ். ஸோ கிமுரா சான் வந்து போன மாதம்தான் கம்பெனியில் சேர்ந்தாங்க, அதாவது ரொம்ப நாள் ஆகலை. ஸோ ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்கிற மீனிங். ஜஸ்ட் நவுங்கும்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் முன்னாடி, ரெண்டு நிமிஷம் முன்னாடி அப்படி கிடையாது. யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க மைண்ட்லனா, ரொம்ப நாள் ஆகலை, ஜஸ்ட் இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போன மாதமாக இருக்கலாம், அந்த மீனிங் அதில் வெளிப்படுது. கிமுரா சான்வா சென்கெட்ஸு கொனோ கைஷானி ஹைரி மாஷ்தா, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், என்ன கிமுரா சான் போன மாதம் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தாங்க. கிமுரா சான்வா சென்கெட்ஸு கொனோ கைஷானி ஹைத்தா பக்காரி தேஸ் சொல்லும்போது இதை சொல்கிறவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ தான்ப்பா போன மாதம்தான் அவங்க இந்த கம்பெனிக்குள்ளே வந்தாங்க, அதாவது கம்பெனிக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகலை, ஜஸ்ட் இப்போ தான் போன மாதம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த பக்காரி வந்து அந்த டைம் இப்போ தான் ரொம்ப நாள் ஆகலை அப்படிங்கிற டைமை ஸ்ட்ரெஸ் பண்ணுது. முன்னாடி பார்த்த அந்த நவுன் ப்ளஸ் பக்காரி, தேஃபாம் ப்ளஸ் பக்காரியை விட இதோட அர்த்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மூணு தான் நமக்கு மெயின் இந்த N4 லெவலுக்கு, நவுனு தேஃபாம் தாஃபாம் இந்த மூணுத்தோட பக்காரி சேர்ந்து வரது தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் N4. பக்காரிக்கு இன்னும் நிறையா யூசஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸில் நம்ம படிப்போம். ஸோ இந்த பக்காரி வந்து உங்களுக்கு JLPT N4 ரொம்ப தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அரிகத்தோ கஸைமஷ்தா.